சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான், எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. இப்ப படிக்க போறேன், படிக்கும் போது உங்களுடைய விவரங்கள், உங்களை பத்திய விவரங்கள் வந்ததுன்னா உண்டு இல்லைன்னு சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. அருள் விளக்கே அற்புதமே, ஆசை தேனை அடியவர்க்கு நலன் கூட்டும் கையிலை மானே, இருள் வாராயகம் மாந்தர் வாழ நல்ல இனிய வழி செய்யும் மீசா. திருமணம் ஆயிடுச்சு சகோதரிக்கு? ஆகல. அப்ப இது தவறு. எத்தனங்கள் வல்லாரைவான் தனக்கு உண்டு பக்கமாக வரும் பட்டம் கண்டான் கண்டுரைக்க, முறை மாறி கல்வியோடு பட்டம் படிச்சிருக்கீங்க? படித்தேன். முறை மாறி கல்வினா காமர்ஸை படிச்சுட்டு டெக்னிக்கல் படிக்கிறது, மாற்றி படிச்சிங்களா? ப்ளஸ் டூவில் ஒன்று பயோமேக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் டெக்னாலஜி படித்தேன். இந்த காலத்தில் அந்த சுவடியினுடைய பலன்கள் தெரிந்து கொள்ளணும்ன்ற பிராப்தம் இருக்கோ அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்க்கும். கிடச்சிதுன்னா பலன்களை நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு உடனே கிடச்சிடலாம், சில பேருக்கு 2 மாதம் கூட ஆகும். இப்போ ஆணாக இருந்தால் வலது கை பெறுவல் ரேகை எடுத்துக்குவாங்க, பெண்ணாக இருந்தால் இடது கை பெறுவல் ரேகை. இந்த ரேகைக்கான பேர்கள் இருக்குது. இங்கே இருக்கிறது எப்படியும் ஒரு 200 கட்டு இருக்கும். அப்போ ஒருத்தர் நீங்கள் பார்க்கணும்னா அந்த 200 கட்டுகளையும் எடுத்து நீங்கள் பார்க்க. 200 பிறப்புன்றது 7 சொல்கிறாங்களே, 7 கட்டு கிடைக்கணும். 3 கட்டிலையும் கிடைச்சிடும். 7 கட்டு படிக்கிறதுன்னு யாருனா இப்போ சாய்பாபா, ரமண மகரிஷிகள் இந்த மாதிரி மகான் கட்டுருக்காங்களா, அவங்களுக்கு தான் அந்த 7 கட்டு படிக்கிறது. வச்சுக்கலாம், அதில் கிடைக்கலன்னு வச்சுக்கலாம், மகாசிவ வாக்கியம்னா அதில் பார்க்கலாம். இல்லை கௌசிக நாடின்னு இருக்குது, வசிஷ்ட நாடி, பிருகு நாடி, போகர் நாடி, திருமூலர் நாடி, நிறையா இருக்குது. இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க திரும்பி பேர் எல்லாமே கிடைச்சிருக்கோம். கடைசியில் ரெட்டை பேரவையாக பிறந்திருப்பாங்க, தப்பாக போகும். எல்லா பேருங்களும் வந்து கடைசி எழுத்தில் நீங்கள் ரெட்டை குழந்தை இன்னும் வந்ததுன்னா அந்த ஓலை வேறு யாருக்காவது செட் ஆகும், உங்களுக்கு செட் ஆகாது. அந்த ஓலையில் வந்து என்னுடைய கடந்த கால குறிப்புகள் இருக்கும், அது எனக்கு ஒத்து வந்துச்சுன்னா அதில் என்னுடைய வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தில் ரொம்ப பழமையான மொழி, தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம். அதை உறுதிப்படுத்துறது இந்த ஓலைச்சுவடிகள், தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த நாடி ஜோதிடம், தமிழர்கள் சித்தர்கள் அவங்களாம் பின்பற்றி இன்றைக்கி ரொம்ப வெகுவாக குறைஞ்சி போனாலும் ஒரு சில இடத்துல நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற பெருஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற தார்காவனம் பகுதியில் இருக்கிறோம். இங்கே நாடி ஜோதிடர் ஐயா நடராஜன் சுவாமிகள் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பார்க்கும்போதே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு வியப்பும் கிடைக்குது. ஆனாலும் ஒரு கேள்வி, இன்னைக்கு எல்லாம் நவயுகமாக மாறிடுச்சு, அறிவியலுடைய பிடியில், அறிவியலுடைய ஆதிக்கத்தில் எல்லாம் இருக்கிறோம். எங்களை போன்ற இளைஞர்கள் எப்படி இந்த நாடி ஜோதிடத்தை முதல்ல நம்புறதுங்க? அதாவது நாடி ஜோதிடம்ன்றது ஒன்று, பண ஓலைக்கு இலக்கியத்தில் நாடின்னு ஒரு பேர் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஜோசியத்தை நாடி தான் போகணும், இவங்க தேடி போயெலாம் போக முடியாது. சாதாரண ஜோசியர் ஒரு வீட்டில் போய் சொல்லிடலாம், ஆனால் இதை அப்படி செய்ய முடியாது. எந்த காலத்தில் அந்த சுவடியினுடைய பலன்கள் தெரிந்து கொள்ளணும்ன்ற பிராப்தம் இருக்கோ அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் சேர்க்கும். கிடைச்சிதுன்னா பலன்களை நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு உடனே கிடைச்சிடலாம், சில பேருக்கு 2 மாதம் கூட ஆகும். இப்படி பல அமைப்புகள் இருக்குது. அதில் நிறையா எழுதியிருக்கிறாங்க, நிறையா சித்தர்கள், ஒரு 15 சித்தர்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருக்காங்க. 2 வரி பாட்டில் எழுதியிருப்பாங்க. இப்போ திருக்குறள் 2 வரி, அதுமாதிரி 4 அடியார் பாட்டு இருக்குது. அதே மாதிரி 6 அடியிலையும் வரும் நாடி ஜோதிடத்தில். 8 அடி எழுதியிருக்காங்க, 12 அடியில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பல அமைப்புகளில் எழுதியிருக்காங்க. இந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் எப்போ தெரியுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நடப்புலேருந்து ஆயுள் காலம் வரலையும்,
அதில் எதிரில் ஏற்படக்கூடிய இப்போ புதுசாக தொழில் செய்யணும், என்ன செய்யலாம், எது செய்யலாம், எந்த மாதிரி தொழிலில் முதலீடு பண்ணலாம், சொந்தமாக செய்யலாமா இல்லை சொந்தமாக செய்ய முடியாது கூட்டாக தான் செய்யணும், எந்த மாதிரி கூட்டில் செய்யலாம், மற்ற ஞான மார்க்கங்கள், ஆன்மீக சிந்தனைகள், ஒருத்தருடைய எதிர்காலத்தை இப்போ சாமியாரை போகிறேன்னா எப்படி போவோம், நம்ம ஆகுமா, நான் சாமியாரை போயிடுவேனா, இல்லை வந்து குடும்ப வாழ்க்கையில் இருப்பேனா என்று சொல்லக்கூடியது இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ மதுரா ஆதீனம்னு இருந்தார், இப்போ இறந்து போனார், அவரே நாடி ஜோசியம் பார்த்து தான் அந்த ஆதீனமாக போனவர். ஓ, யாருக்கிட்ட நாடி ஜோதிடம்? ஆறுமுகம் ஜோசியர்னு வைத்தீஸ்வரர்கள் இருந்தோட அவர் தான் படிச்சிருக்காரு. ஓ, அவரே புஸ்தகமே எழுதியிருக்காரு, அந்த புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஓ, இந்த நாடி ஜோதிடத்தை பற்றி இப்போ இப்போ இருக்கக்கூடிய இங்கே தர்மபுர ஆதீனம் அங்கே போய் விசாரித்தோம்னா நம்ம நிறைய நாடி ஜோசியை பற்றி சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அமைப்பில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறதையா, இப்போ பொதுவாக ஜாதகம் பார்க்கறது வந்து ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்க, நாடி ஜோதிடம் எதை வச்சு கணிக்கிறது? நாடி ஜோதிடம் எதுனா, அப்போ சித்தர்கள் வந்து ஞான திருஷ்டியில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அந்த ஞானத்தில் சொன்னது தான் இது. பிறப்பினுடைய நேரத்தை வச்சு கணிச்சு சொல்கிறது ஒரு அமைப்பு, திருஷ்டி மூலமாக இன்னைக்கு என்ன நினச்சி அப்புறம் எழுதுறது, அவங்க எழுதுனது அந்த பயன்பாடு. இப்போ நிறையா முழுமையாக வந்து சொல்கிறதுக்கான அமைப்புகள் கிடையாது, ஏன்னா அதில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். எடுத்துக்காட்டுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்து எழுத முடியாது, சில பேர் கா போட்டாங்கன்னா சா மாதிரி இருக்கும், அது மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுன்னு முடிஞ்சு மற்றபடி சரியாக செஞ்சாங்கன்னா அது வந்து 100-110% வேலை செய்யும் நாடி. அதை முறையாக படித்து செய்யணும். ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு எப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க? இப்போ ஆணாக இருந்தால் வலது கை பெருவிரல் ரேகை எடுத்துப்பாரு. கை ரேகை வச்சு தான் நாடி ரேகை, இந்த இப்போ கட்ட விரல் ரேகை முழுசுமையும் முழுமையாக கிடையாது. பெண்ணாக இருந்தால் இடது கை பெருவிரல் ரேகை. இந்த ரேகைக்கான பேர்கள் இருக்குது, ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் வந்து இப்போ நட்சத்திரத்தையும் நீங்கள் 12 ராசியும் பெருக்குனீங்கன்னா 108 வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் செய்யும்போது 108-108 வரும். அந்த ரேகை எப்போ இப்படி பிரித்து வச்சுருக்காங்க 108. அதில் உங்களுடைய ரேகைக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பேருபூர்வமான கட்டுகளை எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா படிக்கும்போது உங்களுடைய விவரங்கள் முழுமையாக எந்த ஒரு ஓலையில் கிடைக்குதோ, விவரங்கள்னால் உங்களை பற்றிய விவரங்கள், பிறந்த குறிப்புகள், வருஷம், மாதம், தேதி, கிழமை, நட்சத்திரம் மற்றும் கிரகமைப்புகள் தொடர்புடையது, இப்போ என்ன செஞ்சிருக்கீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க திரும்பி பேர் எல்லாமே கிடைச்சிருக்கோம். கடைசியில் ரெட்டை பேரவையாக பிறந்திருப்பீங்க, தப்பாக போயிடும். எல்லா விவரங்களும் வந்து கடைசி எழுத்துல நீங்கள் ரெட்டை குழந்தை இன்னும் வந்ததுன்னா அந்த ஓலை வேறு யாருக்காவது செட் ஆகும், உங்களுக்கு செட் ஆகாது. அந்த ஓலையில் வந்து என்னுடைய கடந்த கால குறிப்புகள் இருக்கும், அது எனக்கு ஒத்து வந்துச்சுன்னா அதில் என்னுடைய வைக்கப்பட்டிருக்கோங்க. இப்போ பார்க்கலன்னா ஆயுள் காலம் வரலையும் உங்களுடைய பலன்கள்லாம் முழுமையாக தெரிஞ்சு. அது மாதிரி எத்தனை ஓலைகள் இருக்குது உங்கள்கிட்ட மொத்தவங்க? இங்கே இருக்கிறது எப்படியும் ஒரு 200 கட்டு இருக்கும். அது கட்டில் ஒருத்தர் கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? அதில் பொருந்தாத ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஆ, இருக்கும். நிறைய இப்போ இந்த இதில் வந்து ஒரு இப்போ 20 ஓலை இருக்குன்னு வச்சிங்களேன், 25 பேருக்கான விவரங்கள் இருக்கலாம். ஓ, இல்லைன்னா 18 பேருக்கான விவரங்கள் தான் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு நீங்கள் பார்க்கணும்னா அந்த 200 கட்டுகளையும் எடுத்து நீங்கள் பார்க்கணும். 200 பிறப்புன்றது 7 சொல்கிறாங்களே, 7 கட்டு கிடைக்கணும். ஓ, 3 கட்டுலையும் கிடைச்சிடும். 7 கட்டு படிக்கிறதுன்னு யாருன்னா, இப்போ சாய்பாபா, இவர் ரமண மகரிஷிகள், இந்த மாதிரி மகான்கள் இருக்காங்களே அவங்களுக்கு தான் அந்த 7 கட்டு படிக்கிறது. நம்ம சாமானிய மக்களுக்கு 3 கட்டோ 4 கட்டோ அது அவ்வளோதான் கிடைக்கும். அது இந்த நாடியில் இல்லை, வேறு நாடியில் தேடலாம். இப்போ அகஸ்திய நாடி பார்க்குறாங்கன்னு வச்சிங்களா, அதில் கிடைக்கலன்னு வச்சிங்களா, மகாசிவ வாக்கியம்னா அதில் பார்க்கலாம். இல்லை கௌசிக நாடின்னு இருக்குது, வசிஷ்ட நாடி, பிருகு நாடி, போகர் நாடி, திருமூலர் நாடி, நிறையா இருக்குது. போகர், திருமூலர், அகஸ்தியர் எல்லாரும் இதுக்கான நாடி எழுதி வச்சு எல்லாரும் எழுதியிருக்காங்க. ஓ, எப்படி திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுது உரை எழுதுனாங்களோ அதே மாதிரி. ஓ, சரிங்க. இப்போ இந்த நாடி வந்து யா, இப்போ போகர் ஒரு நாடி எழுதி வச்சுருந்துருப்பார், அது இப்போ நிறைய நாடி ஜோசிகள் இருக்காங்க இல்லையா, எப்படி அவங்களுக்கு இதெல்லாம் போகுது? எல்லாருக்கும் எல்லாம் காப்பி எடுத்துக்கிறது தான், அவதையும் பார்த்து அவங்க ஓலையில் வந்து எழுதி காப்பி எடுத்துக்கிறது. இது எல்லாரையும் செய்ய முடியாது, அதுக்குன்னு ஒரு சில பேர் அதை எடுத்து எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த அவங்கள்ட்ட எங்கே கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து வைத்தீஸ்வரன் கற்றுக்கிட்டேன். இது ஓலைச்சுவடிகள்லாம், ஓலைச்சுவடிகள்லாம் வந்து இது காப்பிரைட் பண்ணுறது, இது ஆளுங்க இருக்காங்கல்ல அதை வந்து பழமையை வந்து அவங்க எழுதி, ஏன்னா அவங்க சுவடிகள்லேயே இது பலன்கள் மட்டும் இல்லை, இதில் மருத்துவமும் இருக்குது, ஓ மந்திரமும் இருக்குது, சில பரிகார அமைப்பு, கிரக தோஷங்கள் நிற்கக்கூடிய சோடியும் இருக்குதுல்ல, ஒரே இது ப்ரடிக்ஷன் மட்டும் கிடையாது, மற்ற விவரங்களும் இருக்குதுல்ல, நிறையா வச்சுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எப்படி பார்க்குறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து நாடி ஜோதிடம் பார்க்கணும், நான் எப்படி பார்ப்பீங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும், இப்போ ரேகை கொடுக்கணும்னு வச்சுங்க, நீங்கள் வந்து உங்களுடைய வலது கை கட்டு பிறகு ரேகை கொடுத்துட்றீங்க. இந்த கட்டு, இந்த ரேகைக்கான கட்டுகளை போய் தேடி பார்க்க போகிறோம். உங்களுடைய இப்போ கட்டு, இந்த முதல் கட்டு கிடச்சுன்னு வச்சிங்களா, இப்போ படிக்க போகிறோம். இப்போ படிக்கும்போது உங்களுடைய விவரங்கள்,
உங்களை பற்றிய விவரங்கள் வந்ததுன்னா உண்டு இல்லைன்னு சொல்லுங்க. விவரம் இருந்ததுன்னா சரின்னுங்க, சரி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சரி நான் படிப்போம். சரிங்க. ஓம் நமச்சிவாய. அருள் விளக்கே அற்புதமே ஆசை தேனை அடியவர்க்கு நலன் கூட்டும் கையிலை மானே. இருள் வாராயகம் மாந்தர் வாழ நல்ல இனிய வழி செய்யும் மீசா. நாலுமுனை நாலுமுனை நல்விதம்மா இவனங்கி போற்றி நாவசைக்கும்படி கேட்பேன் மகன் பொதுவையாளும்படி கேட்டவளே. சொல்வேன் சாட்சியுடன் மகன் ரேகை ஒரு சுற்று சங்குவாகும் ஆக வரும் பிறப்பு கண்டான் நல்லில். இப்போ முதல்ல சொன்னது கடவுள் வழிபாடு. அருள் விளக்கே அற்புதமே ஆசை தேனையே அடியவர்க்கு நலன் கூட்டும் கையிலை மானே. இது பார்வதி தேவி வந்து சிவபெருமானை துதி பாடுறாங்க. கைலை மானே இருள்வாரா இகம்மாந்தர். இருள்வாரனா வெளிச்சம், அதாவது இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க. இருள்வாரா இகம்மாந்தர் இந்த யுகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள். நாளும் ஈசா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களுக்காக கேட்குறான். அதே மாதிரி இந்த ஜாதகம் இருக்கா இப்போ உங்களுக்காக, இப்போ சிவ பார்வதி தேவி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாரு சிவபெருமான், முன்னாடி சில சாட்சிகளை சொல்கிறான். இது எப்படி கிடைச்சிது இவருக்கு, இந்த கட்டி எப்படி கிடைச்சதுன்றது சாட்சியை சொல்கிறேன்னா, முன்னாடியே ரேகனுடைய அமைப்பு ஒரு சுற்று சங்குவாகும். அதாவது உங்களுடைய ரேகனுடைய பேர் ஒரு சுற்று சங்கு. சங்கு வந்து ரெண்டு பேர் கையில் இருக்குது, பெருமாள் கையில் ஒன்று, ஒன்று சிவன் கையில். பெருமாள் கையில் இருக்கிற சங்கு என்ன செய்யும், சிவன் கையில் இருக்கிற சங்கு என்ன செய்யும்? பெருமாள் கையில் இருக்கிற சங்கு காக்கிறதுக்கு, சிவன் கையில் இருக்கிறது அழிக்கிறதுக்கா? ஆக ரெண்டு விதமான அமைப்பு, ஒன்று உருவாக்குறது இன்னொன்று அழிக்கிறது. ஒன்று உருவானாதானே நம்ம அழிக்க முடியும். அதை மாதிரி அமைப்பு அதில் வந்து இப்போ சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆக மகன் சரணம் கண்டா நல்லில். நீங்கள் இரவு நேரத்தில் பிறந்தீங்கன்றாங்க, சரியா தவறா? விடிய கால் ரெண்டே முக்கால் அந்த நேரத்துக்கு இரவு நேரம், ஏன்னா சாயங்காலம் 6 மணிலேருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் இரவு தான் மறுநாள் கணக்கு. ரைட்டு. மேலதுரன் மகன் பிறப்பு இடை, இடைப்பட்ட குழந்தை. நீங்கள் முதல் குழந்தையும் கிடையாது, கடைசி குழந்தையும் கிடையாது. இல்லை, நாங்கள் வீட்டில் ரெட்டை குழந்தைங்க, அதில் நான் ரெண்டாவது. முன்னாடி பிறந்தது ஒருத்தவங்க இருக்காங்களா? ஆமாம். நீங்கள் அடுத்தது தானே பிறந்தீங்க? ஆமாம். ரெட்டை குழந்தையில அடுத்தது தானே நீங்கள்? ஆமாம் ஆமாம். மேலதுரன் துணை பெண் சகோதரி இருக்காங்க. ஆமாம். ஆக ஒன்று ஒரே சகோதரி. மேலதுரன் காலமதில் மனம் கண்டால் திருமணம் ஆயிடுச்சு. இல்லை, சகோதரிக்கு இன்னும் ஆகலை. அப்போ இது தவறு. இப்போ அடுத்தது படிக்க போகிறோம். ஒன்றுக்குள் ஒன்றாகி ஒன்றுமில்லா ஓங்காரவரம் பொருளாய் நிறைந்து நிற்கும் என் நிறைய முனை தொழுதை என் பொருட்டு ஏற்றுவீர் மகன் பொதுவை இறங்கி வந்து வந்து மகன் பலன் கேட்ட அன்பு தேவி வழங்குவேன் சாட்சி சில முன்னே. இது கடவுள் வணக்கம். ஒவ்வொரு இதுக்குமே வந்து கடவுள் வணக்கம் பாடி தான் ஆரம்பிப்பாங்க. பாடணும், ஆனால் அதை பாடுறதுல வேற நேரடியாக வந்து அந்த இதுக்கே போடுவாங்க, ஏன்னா நேரம் சரியாக இருக்காதுன்ட்டு கடவுள் வணக்கம் சொல்லி தான் பாடணும். இப்போ ஒன்றுக்குள் ஒன்றாகி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரு பெரிய பாத்திரத்துல ஒண்ணு சின்ன பாத்திரத்தை போட்டீங்கன்னா தெரியுமா? தெரியாது. அதுதான் தத்துவம். ஒன்றுக்குள் ஒன்றாகி ஒன்றும் இல்லா. நீங்க உள்ள ஒண்ணு வச்சீங்கன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒண்ணும் இல்லைன்னு தான் தெரியும். அதான் பிரணவம், அதுதான் பரம்பொருள். நிறைந்து நிற்கும் எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய சிவபெருமானே. என் நிறையே உனை தொழுவேன் என் பொருட்டு. என்னுடைய கடவுளை உன்னை தொழுற எனக்காக வேண்டியும் இந்த ஜாதகருக்காகவும். எத்தனங்கள் நாரைவான் தனக்கு உண்டு பக்கமாக வரும் பட்டம் கண்டான் கண்டுரைக்க முறை மாறி கல்வியோடு. பட்டம் படிச்சிருக்கீங்க? படித்தேன். முறை மாறி கல்வினா காமர்ஸ் படிச்சுட்டு டெக்னிக்கல் படிக்கிறது. மாற்றி படிச்சிங்களா? ப்ளஸ் டூவில் ஒன்று பயோமேக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் டெக்னாலஜி படித்தேன். நிலை மேலதுடன் மாற்றம் ஒளிச்சுவடியில் இந்த மாற்று படிப்பெல்லாம் இருக்கா? மாற்று கல்வி அது என்னன்னு சொல்ல முடியாது, அதான் எது எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஓ, புரியுது புரியுது புரியுது. இப்போ காமர்ஸ் படிச்சுட்டு டெக்னிக்கல் படிக்கிறது. ஆமாம், நான் பயோமேக்ஸ் படிச்சுட்டு டெக்னிக்கல் படித்தேன். அது மாற்று கல்வி தானே? மாற்று கல்வி தான். காலமதில் அடிமை தடா தொண்டு அடிமையாக வேலை பார்த்துருக்கீங்க, பிரைவேட். ஆமாம். ஏதனத்தினங்கள் வல்லாரம் தனக்கு உண்டு பக்கமாக ஒரு ஏகம் மேலே. ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் வருது. அப்படி சொன்னா வெளி விட்டு தூக்கிடுவாங்களே. காண ஒரு மகள் ஆழி தொடர் அனுபவங்கள் இவன் தனக்கு உண்டு. ஆழி தொடர்னா வெளிநாட்டினுடைய தொடர்புகள் இருக்கு. உங்களுக்கு அப்பா வெளிநாட்டுல, மாமா வெளிநாட்டுலாம் இருக்காங்க. இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு தான் உங்களுக்கு படிச்சது. இப்ப நீங்க ரேக கொடுத்து முழுமையா படிக்கிறதா இருந்தா ஒரு கட்டு படிக்கிறது எப்படி 1.5 மணி நேரம் ஆயிடும். இப்ப உங்களுக்கு எப்படி இதை இப்படி நாடி ஜோசின்றது எப்படி செய்யறீங்கன்றதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு செஞ்சிருக்கிறோம். சரிங்க. இப்ப
இப்போ எனக்கு ஒரு சந்தேகம்யா, 2022 இருக்கோம், இந்த நாடி ஜோசியங்கள் மேலே நம்பிக்கைங்கிறது அடுத்தபட்சம், அதுக்கு முன்னாடி மனுஷ வாழ்க்கையில் எதுக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்? வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு, அது பாட்டில் போயிட்டே இருக்கட்டுமே, இது கூட அந்த ஜாதகம் சொல்லி எதிர்கால கணிப்பு இதெல்லாம் ஒரு தப்பான இயற்கைக்கு மாறான விஷயம் இல்லையா? அது சரியான கேள்வி. ரெண்டாவது என்னன்னா, நான் வந்து மருந்து மாத்திரையே சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவுமே வராதுமாங்க, திடீர்னு படுத்துவோம், ரொம்ப மோசமாக போடுவோம். இப்போ டாக்டர் கேட்பார், இடையில ஏதாவது வந்ததா என்ன, நான் ஒன்றுமே செய்கிறதில்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் உனக்கு செய்யுது. அதே தான் இது, ஏதாவது இறை வழிபாடுன்றது. இப்போ கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? அந்த இறை வழிபாட்டு நம்பிக்கையில் உள்ளது தான் அந்த ஜோசியம். அப்போ நம்ம நம்பி போகிறோம், அந்த நம்பிக்கை தான் வந்து ஜோதிடம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா முழுமையாக வந்து என்ன செய்கிறதுன்னு புரியாது, ஏ டு செட்னு போட்டிருப்பாங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லப்படணும், ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்காங்கள்ல. ஆனால் ஜோசியத்தில் சில பேர் தேடுவாங்க, ஏ டு செட் அதை தாண்டி ஏதாவது வருதா, நம்மளால் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீள முடியும்? இப்போ வழக்கு போட போகிறாங்க, அந்த வழக்கு போட்டுருவாங்களா சாதாரணமாக முடியுமானா, அது ஜோசியக்காரன் தான் போய் தேடுவாங்க. ஜோசியர்கிட்ட போய் புள்ள அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு உனக்கு மருந்து தரான். ஏன்னா வைத்தியன்றது பார்த்துருவாங்க, ஆனால் அவர் வந்து அனுபவசாலி, அந்த மாதிரி பார்த்து நிறையா செஞ்சு ஜோசியர்கிட்ட அனுப்பி அவங்க உண்டா இல்லைன்னு சொன்ன பிறகு தான் மருந்து கொடுக்குறது. இந்த மாதிரி நிறையா அமைப்புகள் இருக்குது. ஒரு மாட்டுக்கு, ஒரு பசு மாட்டுக்கு வந்து ஏதாவது புல் கொடுங்க, இல்லை அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, இதை தீபம் போடுங்க, இத்தனை நாளைக்கு தீபம் கொடுங்க, இதை செஞ்சிங்கன்னா அது வந்து கம்மியாகும். சில பேர் வெதண்ட வார்த்தைக்கு வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம், அது ஆயிடுமான்ட்டு. எதுவும் உத்தரவாதம் கிடையாது, இது இப்படித்தான் இருக்குன்றது, இப்படியும் ஆகலாம். வாழ்க்கையில் வரப்போகிற பிரச்சனைகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் சரியான பாதையில் போகிறதுக்கு இது பயன்படும் சொல்லுவாரு. ஆமாம், இப்போ ஒருவேளை இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு பின்னாடி வரப்போகிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுலேருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? ஜாதகம் நிறையா இருக்குது, அதை முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது ஜோதிடன்றது வந்து 110% வேலை செய்யும், சதவீதம்ன்றது 100 தானே, அதுக்கு 10% அதிகமாக வேலை செய்யக்கூடியதான் ஜோதிடம். ஆனால் அதை முறையாக செய்யணுன்றது தான். இப்போ நான் வந்து இப்போ அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, பல பேர் பார்த்துட்டு போய் சொல்கிறாங்கள்ல, இந்த மாதிரி நீங்கள் சொன்னது சரியாக இருக்குது, அவங்களுக்கு வருவாங்க, அவங்களுக்கு பாருங்கள். இப்போ வெளிநாட்டிலேருந்து சில பேர் வர்றாங்கன்னா இதுதான் காரணம். அதனால் அந்த நேரத்தில் அவங்களுடைய பெரும் கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கான வழிகளை சொல்கிறது தான். சரி, இப்போ ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுதுங்கிறத ஜாதகத்தை வச்சு கணிச்சிட்டிங்க, எப்படி அதுலேருந்து அவரை தப்பிக்க வைப்பீங்க? கொடுக்கல் வாங்கிறது, இப்போ வட்டிக்கு வாங்குறாங்க, பணத்தை உடனே கொடுக்கணும், கிடைக்கவே இல்லை, இன்னொரு இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் யாராவது வருவாங்க, அதை வாங்கி கொடுத்துட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழி. அந்தமாரி நடப்பு தான். ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஆரோக்கியத்தில் இருந்தால் கூட அதுக்கு வந்து மருந்துகள், மருத்துவம் சம்மந்தப்பட்டது இருக்குது. இந்த இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி நோய் உங்களை வந்து தாக்கும், அதுக்கு இந்த மாதிரி முறைகளை, உணவு கட்டுப்பாடு, பயிற்சி முறைகள், மருத்துவம், இதெல்லாம் நீங்கள் செய்யணும். நம்ம வந்து அதில் செஞ்சு எவ்வளோ பேர் பலன் பெற்றவங்க இருக்காங்கள்ல. சரி, இந்த இப்போ குழந்தைக்கு ஒரு அமைப்புன்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, இப்போ திருமணத்துக்கோ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கோ இந்த அமைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்வீங்க? அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள், அதாவது ஒரு வாரத்தில் வந்து வியாழக்கிழமை வருதுன்னு வச்சிங்கன்னா, ஒரு வியாழக்கிழமை 50 வியாழக்கிழமை நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போய் விளக்கு போடணும், இடையில விட்டுட்டா கூடயும் அந்த 50 வியாழக்கிழமை நீங்கள் கொண்டு வரணும்ன்றது. அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த நன்மைகள் கிடைச்சிருது. எப்படி அது விளக்கு போடுறது, எப்படி அவர்த்தர் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு செய்யும்? அந்த ஒளின்றது அங்கே எரியும் போது இவங்களுக்கு வந்து ஒளி பிறக்குதுன்றது அவங்க தத்துவம் சொல்கிறாங்க. அதுதான் தத்துவம் முடிஞ்சு, விளக்கு போகிறதுனால புள்ள பிறந்துருமா, ஆனால் அரச மரத்தை சுற்றுறதுனால புள்ள பிறக்குமான்றதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் அதுலேருந்து அரச மரத்தை சுற்றுறதுனால அந்த இயற்கையினுடைய அமைப்பு, அந்த காற்றுனுடைய அமைப்பு, ஆக்சிஜன் ஒருத்தர் சுவாசிக்க, அந்த சுவாசம். இப்போ இது இந்த ஒரு கோயில் இருக்குது, கருகாத்தம்மன் சொல்கிறாங்க, அந்த கோயிலுக்கு எல்லோரும் போகிறாங்க. ஆனால் வெதண்டவாதம் பேசுகிறவங்க என்ன சொல்லலாம், கருகாத்தம்மனா அது என்ன கரு காத்திருமான்ட்டு. நிறைய அபாசம் பண்றவங்க தான் அங்கே போறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்களா சொல்றதுக்கு. அந்த வழிபாடு செய்யும் போது அவங்களுக்கு வந்து அந்த அங்கே உள்ள பவரேஷன் ஏதோ ஒன்று கிடைக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுது. அந்த நம்பிக்கையை பல பேர்ட்ட சொல்றாங்க, அந்த பல பேர் சொல்லும் போது, அந்த மாதிரி எங்கள்கிட்ட வளர சொல்லும்போது நாங்கள் பல பேருக்கு சொல்றோம். இதுதான், இது மாதிரி யாருக்காவது பார்த்து இந்த குழந்தை பிறக்காதவங்களுக்கோ அல்லது திருமணம் இல்லை ஏதோ ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை வந்தவங்களுக்கோ யாருக்காவது பார்த்து சொல்லி அவங்களுக்கு அது ரெக்வயர் ஆயிருக்கா, சரியாயிருக்கா? நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால், ஈமா குலோத்தான்னு ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த நாட்டிலேருந்து வந்தாங்க, இத்தாலி. ஓ, அவங்க அங்கேருந்து ஆன்லைனில் படிக்கிறது தானே, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆரோக்கியத்தில்
ஒரு சின்ன இடத்துல வந்து அவங்களால உட்கார்ந்து மூச்சு திணறல். ரெண்டாவது வந்து ஆஸ்மா மாதிரியா? ஆஸ்மானும் கிடையாது. இந்த தண்டுவாடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த தண்டுவாடம் தொந்தரவு வந்து அவங்களுக்கு இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட வழியில் இப்போ பிளேட்லாம் போக முடியாது அவங்க. ஓ, அதில் அந்த மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கும்போது அவங்க இந்த இப்போ ஜென்ரலாக பார்த்துருக்காங்க. படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு. எப்படி உங்கள் கான்டாக்ட் கிடைச்சிச்சு அவங்களுக்கு? சொன்னால மேஸ் ஓர்மியோ. ஓ, அவர் மூலயமா ஏற்கனவே உங்கள்ட்ட பார்த்த ஒருத்தர். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏற்கனவே பார்த்தவர். அவருடைய மூலயமா தான் அந்த அம்மா வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து படித்த பிற்பாடு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மருத்துவம் சம்மந்த ஔஷத காண்டம்னு ஒன்று. அவங்க ரேகை எப்படி பார்த்தீங்க? அங்கேருந்து அனுப்பிடுவாங்கல்ல. ஓ, எல்லாம் இப்போ வந்து நவீன காலத்தில் ஆன்லைன் தான். இப்போ வந்து நேரடியாக வந்து யாரும் உட்காந்துருக்கல, டைம் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆன்லைன்லேயே படிச்சிடுறாங்க. அதனால் அப்படி வந்ததில் அவங்களுக்கு வந்து அந்த ஔஷத காண்டம் படித்து அந்த வலிக்கான மருந்து என்ன, சுவடியில் என்ன சொல்லப்பட்டுள்ளது. ஓ, அவங்களுக்கான சுவடி இருந்துச்சு. ஆ, அந்த சுவடியில் அவங்களுக்கு பிரச்சனை உள்ளது. ஆமாம் ஆமாம். ஓ, அப்போ அது அது மூலமா அந்த மாதிரி சொல்லும் போது தான் நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஆறாவது காண்டத்தை பாருங்கள் நோய் இருக்கா இல்லைன்னா கூட அந்த தெரிஞ்சுக்கலாம். காண்டம் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் ஆறாவது காண்டம், ஆறாவது காண்டன்றது வந்து வியாதி, கடன், வழக்கு, தொல்லைகள், பிரச்சனைகள் இது மாதிரி சொல்லப்படுறது தான் ஆறாவது காண்டம். அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது வாழ்க்கையில. ஓ, அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது. அஞ்சாவது காண்டம் குழந்தைகளை பற்றி. குழந்தைகள் ஏன் பிறக்கலை, ஏன் தாமதமாகுது, அந்த குழந்தைகள் பிறந்தால் ஏன் வந்து கஷ்டப்படுது, பிறந்து ஒரு 3 மாதத்துல கண்ணாடி போடுற மாதிரி இருக்குது, 6 மாதத்துக்குள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன காரணம், அதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த அஞ்சாவது காண்டம். சரிங்க, இப்போ இந்த மதுரை ஆதீனம் சொன்னீங்க, நித்யானந்தா சொன்னீங்க, இது மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை பாடலை எப்படி பாடி அவருக்கு அதை சொல்லுவீங்க? குரு அமைப்புனா ஞானமாக இருக்கும். ஞான காண்டம்னு சொல்லக்கூடியது அது ஞானம் எப்போ வந்து வரும், எல்லாருக்கும் ஞானம். ஒரு ஆறாவது காண்டம் வந்து ஆரோக்கியத்துக்கு, அஞ்சாவது காண்டம் வந்து பிள்ளைக்கு, இதுக்கு மாதிரி இது வந்து ஞானம். இதெல்லாம் தனி காண்டங்கள். ஓ, இப்போ 1-14 வரலையும் 12 வரலையும் தான் வந்து அந்த 12 ராசிகட்டங்கள் இருக்குல்ல, அதனுடைய அமைப்பு அவுட்லைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த 13, 14 சொல்லக்கூடியது சில பரிகாரங்கள் அமைப்புகள். 15 ஔஷத காண்டம். 16 காண்டம்னா திசா புத்தி, எந்த திசை எந்த புத்தி அது தனியாக பார்க்கறது. இதெல்லாம் தனி காண்டங்கள். அரசியல் காண்டங்கள், அரசியல் வந்து அரசியல் வாய்ப்பு இருக்காங்க, அரசியல் வாய்ப்பு இருக்கா, அரசியல் எந்த மாதிரி பதவிகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு, அதெல்லாம் உண்டு. அடுத்தது ஞான காண்டம். இதெல்லாம் தனி காண்டங்கள். ஞான காண்டன்றது இப்போ படிக்க போகிறோம். புலன் ஐந்தை புட்டியான் உன்னை கண்டேன், புருவமிடை ஞானந்தனில் புலனைந்தை புட்டியான் உன்னை கண்டேன், புருவமிடை ஒளி தன்னில் ஞானம் உண்டேன், நிலம் நீரு வான் காற்று அனனில் உன்னை நிதர்சனமாய் வணங்கியே தேவியானும். இதை புரியுதுங்களா? அதாவது கடவுள் வாழ்த்து, சிவபெருமான வாழ்த்தி பாடுறாங்க. எல்லா இடத்துலையும் உங்களை பார்த்தேன், நிலம் நீராக என் காற்று எல்லாத்துலையும் உங்களை பார்த்தேங்கிறாங்க. புலன் ஐந்தை பூட்டியான் உன்னை கண்டேன், இந்த 5 புலன்களையும் உள்ள அடக்கி வச்சிருக்கிற சிவபெருமானம் உன்னை பார்க்குறேன். அது என்னன்னா நிலம் நீர் வான் காற்று இதெல்லாம் இதெல்லாம் வச்சிருக்கோம்னா ஞானம் உண்டேன், அதில் தான் ஞானம் கிடைக்கும். இந்த இந்த பாட்டிலே வந்து ஞானம் எப்படி கிடைச்சோம்னு தெரிஞ்சு போச்சு. இதையெல்லாம் அடக்கி உள்ளடக்கி வச்சு முறையாக செஞ்சாவே அந்த ஞான மார்க்கன்றது வந்துடும். நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வரும், இந்த கடையில் போனோம் நம்ம காசு கொடுக்கணுமே, என்ன ஞானம் எங்கே வரும்? அப்போ வரக்கூடியது விலகிடும், அந்த முழு சிந்தனையில் போகணும். ரூபத்தை வச்சு வழிபாடு செய்கிறதுக்கும் இல்லைன்ற முஸ்லீம்லாம் என்ன ஏதோ ஒரு சிவத்தை வச்சு வழிபாடு செய்யணும், அந்த மாதிரி உள்ளது தான். அப்போ முன்னாடியே ஒரு பாடல் வரியில் சொன்ன ஒன்றுக்குள் ஒன்றாகின்னு, ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் எல்லாமே. அப்போ இந்த 5 பூதங்களையும் உள்ளடக்கி அதை கட்டுப்படுத்தி அந்த தியான அமைப்பை கொண்டு வந்தாவே அந்த ஞான மார்க்கன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் இந்த முழுமையாக அந்த சுவடி கிடச்சிங்கன்னா அதில் எந்தெந்த ஸ்டெப்பில் போகணும், ஓ முதல் படி என்ன, ஞானம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் முதல் படி என்ன, அடுத்த படி என்ன, இந்த கோயிலுக்கு போகணும் உங்களை பார்க்கணும்லாம் இருக்கா? கோவிலுக்கு போய் பார்க்கணும்ல, தன்னுடைய உடல் அமைப்புலேயே தியான அமைப்பு, அந்த தியானத்தை வந்து முந்தாண்டி உட்காரும்போது ஒன்றும் தெரியாது. முன்னாடி என்ன நேரடியாக பார்க்கணுமா, எதை பார்க்கணும், ஒரு லைட்டு சின்னதாக போட்டு அந்த லைட்டை ஒரு 10 நிமிஷம் ஊத்தே பார்க்கணும். இந்த ஞான மார்க்கத்தில் இப்படிலாம் படிப்படி படிப்படியாக கொண்டு போனால் கடைசியில் அந்த குண்டலினி யோகம்னு சொல்கிறாங்கள, இந்த 7 அமைப்புகள் இங்கே இருக்கு பாருங்கள், அதை எப்படி மேலே ஏற்றி கொண்டு வர்றது, இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் இந்த 5 புலன்களும் இதில் கட்டுப்பட்டு இந்த உச்சியில் வரும்போது தான் இந்த ஞானம் வந்து இங்கே கிடைக்கும். ஞானம் கிடைச்சினா ஞானம்னா என்ன, ஏதும் போய் அங்கே போய்விட்டோம் அங்கே எதுவும் இருக்குது அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதை தாண்டி போனான்னா அவங்க விபரீதம். இதுதான் அந்த அமைப்பு. இது நல்லதுக்கும் சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும்
கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்க, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நாடி ஜோசியம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஆன்லைன் பண்ணுறாங்க, ஒரு பெரிய அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெரிய சினிமா பிரபலமோ உங்களை வந்து கூப்பிட்டு இது மாதிரி நாடி ஜோதிடம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியுமா நீங்கள், இல்லை எப்படி செய்வீங்க? அப்படிலாம் போகிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி பார்க்கணுன்னா, அவங்க வந்து ரேகையை கொடுத்து அனுப்புவாங்க சில பேர்கிட்ட. ஓ, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த முதலமந்திரி, மற்ற அமைச்சர்கள், இன்னும் அரசியலில் பெரும் பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய பேரை சொல்ல முடியாது. சில பேர் வந்து பார்த்துட்டு வெளியில சொல்கிறாங்க, மீடியாக்காரங்க போட்டு எங்களை வந்து தாக்கிடுவாங்க, வெளியில் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. எங்களுக்கு வேலை படிக்க வேண்டியது, காசை வாங்க வேண்டியது, இவ்வளோ தான் எங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிங்க, இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போனவங்களாம் இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது இல்லை, ஏன்னா எல்லாருமே நாடி விஷயம் பார்த்தவங்க முக்காவாசி பேர் தமிழ்நாட்டிலலாம் நிறையா முடிஞ்சு போச்சுன்னா ஒரு ஸ்டேட் ஸ்டேட் அப்படியே மாறிட்டு போயிட்டு இன்றைக்கி ஸ்டேட் இந்தியா ஃபுல்லாக நிறையா பார்த்துட்டாங்கன்றதான் வெளிநாட்டில் போயிட்டுருக்குது. ஓ, இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டுலாம் எங்கேயும் போக மாட்டீங்க? எடுத்துக்கிட்டுலாம் போக முடியாது, ஏன்னா ரேகை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு யார் பார்க்க வராங்களோ அவங்களோட விவரங்கள் முழுமையாக அவங்களுக்கு தெரியும். ஓ, அப்படி வந்து அவங்களுடைய விவரங்கள் தெரிஞ்சவங்க அந்த ஓலையை வந்து அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பிறகு ரெக்கார்டிங் பண்ணி அந்த பலன்களை அவங்க கேட்டுக்குவாங்க, என்ன செய்யணுன்ட்டு அவங்க அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க. இங்கே வச்சு பார்ப்பீங்க? இப்போ இது வந்து இப்போ இங்கே வர்றவங்களுக்குன்னா இங்கே வச்சு பார்த்துட்டு, ஏன்னா பக்கத்தில் எல்லா கோயில்களும் இருக்குது. நவகிரக கோயில் மட்டும் இன்னும் பிரசித்தி பெற்ற பல ஆலயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கோயில்களுக்கு சில பரிகாரம் வந்ததுன்னா அது இங்கே பக்கத்துலேயே எல்லாத்தையும் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த தார்காவன சித்தர் பீடம் தான் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நவகிரகங்களை தாண்டி இங்கே வேறு என்ன ஸ்பெஷல் இந்த தார்காவனம் வர்றதுல? அதாவது 60 வயசானவொன்னு சஷ்டி விழா கொண்டாடுறது, 80 வயசானவொன்னு இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. திருக்கடையூர் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த மார்க்கண்டியன் வரலாறு, அது மார்க்கண்டியன் வரலாறு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், அது பக்கத்தில் இங்கே திருக்கடையூர் இருக்குது. அதுக்கு அந்தாண்ட தசபூஜை ஆஞ்சநேயர்னு இருக்குது, 10 கரங்களை கொண்ட ஆஞ்சநேயர், அது அங்கே பக்கம் அனந்தமங்கலம்ட்டு. இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது எல்லா கோயிலுமே. இங்கே போனீங்கன்னா திருக்கடையூர், இன்னும் பிரசித்தி பெற்ற கோயில் நிறையா இருக்குது. ரவுண்டிங் தான் ஃபுல்லாகவே. முன்னே கொஞ்சம் தூரமாக இருக்குது இந்த திருநள்ளார் சனீஸ்வரம் கோயில் தான் கொஞ்சம் தூரமாக இருக்கும். கொஞ்சம் பாக்கியெல்லாம் பக்கத்தில் தான், பக்கத்தில் தான் நவக்கிரகங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் இதை ஒரு மையமாக வச்சு, சரி இங்கே இருந்தால் எல்லாருக்கும் வந்து உதவி செய்யலாம், எல்லாரும் பலன் பெறுவாங்கன்றது தான் இதனுடைய தார்மீக அமைப்பு. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னும் வந்து போகர்லேருந்து அகத்தியர் வரைக்கும் சொன்ன அந்த ஏடுகளை வச்சு மக்களுக்கு தேவையான பலன்களை சொல்கிறீங்க நினைக்கிறேன். உங்களுடைய இவ்வளவு ஓலைச்சுவடுகளையும் எடுத்து எங்களுக்காக அந்த பாடல் வரியெல்லாம் எடுத்து பாடி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சத்யபாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான், எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியும். லெஜண்ட் சார் நீங்க.